Hi friends, welcome to Thagaval, Maiym channel. In this video, we will talk about the update. Kalluri irundhu vandirukka koodiya vele vaippu pathina arivippa dhaan indha video la namba paaka porom thoothukudi maavattathil irundhu indha kalluri la irundhu pathina call for vandu pannirukanga enna enna mariyana vacancies irukku yaar yaar la apply panna abindratha pathi complete ana information indha video la paakalam indha kalluri abindhu pathina arasu kalluri la irundhu dhaan vacancies vandu call for pannirukanga so kandippa eligible irukka koodiyavanga miss pannama apply vandu pannunga so இதுதான் உங்க கொடுத்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனா இருக்கு பேப்பர்ல தான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய वैकेंसीஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க वैकेंसी அப்படினு பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் மேக்ஸिमम குவாலிஃபிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னாவே 10th தான் வந்து கேட்டிருக்காங்க சோ 10thல இருந்து அதுக்கு கீழ இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல தான் இதுக்கான वैकेंसी எல்லாமே இருக்கு ஆய்வக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுல ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி கல்வி பிடிச்ச ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில கேட்டகரிக்கு முன்னுரிமை வந்து இருக்கு அதே மாதிரி நூலக உதவியாளர் இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் நீங்க பெற்றிருக்கணும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பதிவறை எழுத்தர் அப்படின்ற ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அனுப்பலாம் அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் 8 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை அடுத்த வேகன்சியும் பாத்தீங்கன்னா தோட்டக்காரர் இதுக்கெல்லாம் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நீராளர் பெருக்குபவர் துப்புரவாளர் காவலர் இந்த அஞ்சு பணிக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க சோ மீதி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வேகன்சிக்கு மட்டும்தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும் கேட்டிருக்காங்க சோ நீங்க 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டண்டாவோ இல்லனா வந்து லைப்ரரி அசிஸ்டண்டா வர்க் பண்ண முடியும் அப்படினா நீங்க கண்டிப்பா அந்த வேகன்சிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் குறைந்தபட்ச வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு அப்படினு கொடுத்திருக்காங்க உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழங்குடியினர் ஆதி திராவிட அருந்ததியர் ஆதி திராவிடர் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்தவங்களுக்கும் 37 வயசு அப்படின்றதும் ஓசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ உங்களோட அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும் அப்படின்றத அவங்க கொடுக்கல உங்களோட இன்ஃபர்மேஷன் அடங்கிய ஒரு அப்ளிகேஷனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அது கூட உங்களோட 10ஆம் வகுப்பு முதல் அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள் பட்டய சான்றிதழ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதே மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு இது எல்லாத்தையும் ஜெராக்ஸையும் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சேலர் வாவு சிதம்பரம் கல்லூரி தூத்துக்குடி அப்படின்ற முகவரிக்கு அனுப்பவும் சொல்லியிருக்காங்க பதவி குறிப்பிடப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சோ உங்களோட அப்ளிகேஷன்ல என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி போஸ்டல் கவர்ல டாப்லயும் வந்து நீங்க என்ன போஸ்டிங்க அப்ளை பண்றீங்களோ அதை மறக்காம மென்ஷன் பண்றீங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் இணைப்புகளுடன் கூடிய விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 24ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு இப்போ நீங்க ஆய்வக உதவியாளருக்கும் அலுவலக உதவியாளருக்கும் ரெண்டு போஸ்ட்டுக்கும் நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க அப்ளிகேஷன் மாடல் காப்பி வந்து ஆல்ரெடி அலுவலக உதவியாளருக்குலாம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு காப்பி எடுத்து அதுல கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மா அவங்க வந்து கொடுக்கல அதனால உங்களோட இன்ஃபர்மேஷன் அடங்கின ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஓனா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம் சோ இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயும் நிறைய வேகன்சிஸ் வந்து தொடர்ச்சியா கால்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களோட மாவட்டத்திலயும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு வந்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாவட்டத்தோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதோட நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை ஆகட்டும் வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஜாப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சேனல்ல வந்து ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த சேனல்ல வேணா செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ